ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர். இன்றைக்கி நம்ம ஆர் ஹைப்ரிட் மோடட் கேம் பிளே தான் ப்ளே பண்ண போகிறோம். கடைசி வீடியோவில் நம்ம ஒரே ஒரு ஹைப்ரிட் டைனோவை நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு நிறையா விதமான ஹைப்ரிட் டைனோசர்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ண போகிறோன்னு நினைக்கிறேன். சரி, ஃபஸ்ட் என்னென்னா, இங்கே நம்ம கிரியேட் பண்ண ஹைப்ரிட் கிரியேச்சர்ஸ் எல்லாத்தையும் இங்கே நிற்க வச்சுருக்கேன். இந்த ரெண்டு தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம லைனாக கிரியேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு தான் இதுவரை கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேலிமஸ். கேலிமஸை பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி டேம் பண்ணி அதோட முட்டை எடுத்து இந்த ப்ரீடு நம்ம ரெடி பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த லைனே பண்ணிடுவோம் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை பண்ணிடலாம், ஓகேவா? லெஸ்ஸர் டைனோசர் டிஎன்ஏ மட்டும் வேணுமாமா? இதான் லெஸ்ஸர் டைனோசர் டிஎன்ஏ. எவ்வளோ கிராஃப்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ கிராஃப்ட் போட்டு விட்டாச்சு. அது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அந்த கேப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, கிரேசி கிரேசி போர்ஷனில் அந்த கன்னு, டார்பர் ஏற்றுற கன்னு, இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு போய் நான் கேலிமஸை டேம் பண்ணிட்டு வரப்போகிறேன். மெட்டலெல்லாம் உருக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். புல் பண்ணிப்பார். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இந்த லாங் நெக் ரீஃபில் கிராஃப்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை கிராஃப்ட் பண்ணுறதுக்கு மெட்டல், ஓகே, நார்கோட்டிக்கு ரெடி பண்ணணுமா? ஓகே ப்ரோ, ஒரே நிமிஷம் ப்ரோ. நார்கோட்டிக்கு ரெடி பண்ணுறது கொஞ்சம் பெரிய டாஸ்க்காக இருக்கும், ஏன்னா நம்மக்கிட்ட நார்கோ பெரிய வேறு இல்லை. நார்கோ பெரிய எடுக்கிறதுக்கு யாரையோ பிடிக்க சொன்னாங்களே, அதுக்குள்ளே மறந்துட்டேன் ப்ரோ. யாரையோ பிடிங்க ப்ரோ, அவனை வச்சு நம்ம நார்கோ பெரிய, அதாவது இந்த பெரியெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. பேரசர் தான் பிடிக்கணும் மாட்டிருக்கு கடைசியாக. யாரோ ஒரு பேர் சொன்னாங்க, நான் மறந்து விட்டேன். சரி, இதாகட்டும், நான் போய் அதுக்குள்ளே பிடிச்சிட்டு வந்துட்டேன். அவனாச்சும் பெரி கலெக்ட் பண்ணுறவனே, பேரசர் இல்லை வேற யார் இருக்கான் அந்த மாதிரி பெரி கலெக்ட் பண்ணுறவன், எவனாச்சும் பிடிச்சோம்னா தான் எனக்கு நார்கோ பெரி எடுக்க முடியும். இருங்க, வீட்டுக்கிட்டேயே தேடி பார்ப்போம், கண்டிப்பாக எவனாத்து சுற்றுவான். கேலிமஸ் இருக்கான், பட் வேறு ஏதாச்சும் பெரி கலெக்ட் பண்ணுறவன் இருக்கானான்னு பாரு. ட்ரைக்கு இருக்குது, கம்முன்னு ட்ரைக்கு பிடிச்சிருமா? ட்ரைக்கு கூட பார்த்தீங்கன்னா பெரியெல்லாம் நல்லா கலெக்ட் பண்ணுறதுன்னு தான் நினைக்கிறேன். சரி, வேறு ஆப்ஷனில் பக்கத்துலேயே ட்ரைக் சுற்றிக்கிட்டு இருக்கு, அதனால் ட்ரைக்கை பிடிக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டேன். செலக்குட்டி நீ ஏறிக்க. ஓகே ப்ரோ, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைக்கை தான் நம்ம பிடிக்க போகிறோம். டே ட்ரைக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுறோம். இன்னும் ரெண்டு ட்ரைக்கு அட்டாக் பண்ணுறக்கு வரானுங்க. 1K இன்னும் வந்து முட்டிடுவான்னு இருக்குது. டேடியோடய முட்டிட போகிறான்டா. ஓடுறோம், சொந்தில் முட்டிட்டு ஓடுறோம். என்ன அது இடித்து தூக்குறான் தலைவா? 1K தான் எங்கிட்ட. எவ்வளோ அம்பு இருக்குது? 20 அம்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்ச அவனை மயக்கம் போட வச்சிருவேன்னு நினைக்கிறேன். டே டே டே, வேணாடா சொல்ல கேள்ற. என்னடா 250 ஏறி இருக்கு இவ்வளோ நேரம் அம்புட்டு ப்ரோ? டார்ப்பர் ஏற மாட்டேங்குது ப்ரோ. ஒரு வேளை மண்டையில் விடக்கூடாதாட் இருக்குது. அட பாவிகளா, தலையில் அடிக்கக்கூடாதாட் இருக்குதுங்க. சரி இருங்க, நான் இப்போ இது மேலே ஏறி நின்றுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ டே 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 இப்போ மேலே வந்துட்டானா? ஓகே, இப்போ வர முடியாதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட் டைம் தானே? அழுங்காப்பில் சைடில் விட்றாடி, அங்கே தான் டார்ப்பர் ஏறுமாட்டிருக்குது. அட தலையில் அடித்தோம்னு வைங்களா, தலையில் அம்பிட்டோம்னா அது டார்ப்பரே ஏறல. பயந்து ஓடுறானா? டி டி டி, இன்னும் எவ்வளோ அம்பு இருக்குது? இன்னும் 9 அம்பு இருக்குது. இந்த வாங்கி, ஐயோ மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன? தலையா கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுறா, இல்லைன்னா கிளப் வச்சு தான் அடிக்கிட மாட்டிருக்குது. கிளப்பில் கூட நல்லா டார்ப்பர் ஏறுது ப்ரோ. இதில் ஏற மணிக்குது, ஏன்னு தெரில. 750 சூப்பரு டார்ப்பர் பாருங்கள். இப்போ ஸ்பீடு ஏறிக்கிட்டு இருக்கு. முட்டிட போகிறான்டா, ஓடுற ஓடுற ஓடுறான். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு மயக்கம் போட போகிறான். இன்னும் 2 அம்பு இருக்குது. அந்த 2 அம்பையும் விட்டோம்னா கரெக்டாக இருக்கும்னு தோணுது. விட்டுரு 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 தலைவா, மயக்கம் போட்டு விழுந்துரு. பெரிய வச்சுடா விட டேம் பண்ணிக்கிறேன், எனக்கு நார்க்கோ பெரிய எடுக்கிறதுக்கு நீ தேவை. அவ்வளோதான் ப்ரோ, மயக்கம் போட்டாச்சு. அவனை வேணா நான் அடிச்சு சாவடிச்சிட்றேன், ஓகேவா? ஒருத்தனை டேம் பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ நேரம் தத்துப்போ? அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம இதை மூவ் பண்ணி வச்சிடலாம். மீட்டை, சாரி மீட் இல்லை, பெரி தானே வைக்கணும். சாரி ப்ரோ, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஓகே, பெரியை மூவ் பண்ணி வச்சாச்சு. செல்லக்குட்டி பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். டேம் ஆகட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை. ட்ரைக் சேடல் ரெடி பண்ணணும். ட்ரைக் சேடல் எங்கிட்ட இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். ட்ரைக் சேடல் இருக்காடா? இல்லை ப்ரோ, நம்ம இது இது நம்ம இதுதான் ட்ரைக் சேடலு. நான் போய் வுட்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, வுட்டு எடுத்தாச்சு. ரைட் சேடலு ரெடி. ஷேர் அவனை லெவலப் போட்டு விட்டு பெரி நம்ம கலெக்ட் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். அவள் டேம் ஆனால் அடுத்த செகண்டே, ஓகேவா? சரி, இப்போ நம்ம ட்ரைக்கு இதை ரெடி பண்ணிக்கலாமா? ட்ரைக்குன்னு போட்டுக்க. இதானே, இதே தான் கிராஃப்ட் 1. சாப்பிட்டு சாப்பிடு, சாப்பிட்டு டக்குன்னு டைம். பாதி டைம் ஆகிட்டான், இன்னும் கொஞ்சம் தான். இனி இதுக்கப்புறம் நார்கோ பெரிக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். இவனை வச்சு நம்ம பயங்கரமாக கிரைண்ட் அடிச்சுக்கலாம். அதை வச்சு நம்ம டார்ப்பரெல்லாம் வேணும் ஏதாச்சும் டேம் பண்ணணும்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. வேறு என்ன வேணும் ரெடி பண்ணுறதுக்கு? நார்கோட்டியை மெட்டலும் கட்ட ஆல்ரெடி ரெடி ஆகிட்டுருக்கு, அதே போதும். ஒரு 2 அம்பு இருந்துச்சுன்னா போதும், 2 புல்லட் இருந்துச்சுன்னா போதும். 2 கேலிமஸ் ஆல்ரெடி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் சுற்றிட்டுருக்கானுங்க. அவனை டேம் பண்ணிக்கலாம். டக்குன்னு டேம் ஆகும், என்ன ட்ரைக்கே? ஓகே, அவனை டேம் பண்ணியாச்சு. ஓகே, செல்லக்குட்டி இறா சேடில் போட்டு விட்டு உன்னை லெவலப் பண்ணி விட்டுறேன்.
ஓகே, சேடில் போட்டு விட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, டேய் ஆல்ரெடி ஓவர் பவராக தர் பண்ணாட்டிருக்குது. எவ்வளோ பெரிய 49 சூப்பர் ப்ரோ. ட்ரைக்கட்டே மண்ணுது நல்லதாக போச்சு. வீட்டு பக்கத்துலேயும் இருந்தால் வாட்டருக்கு சூப்பராக இருக்கான் ப்ரோ. அங்கே பாருங்கள் எவ்வளோ 360 பெரிய எடுத்திருக்கான். அது நார்க்கோ பெரிய நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கருப்பு கலர் பெரிய சூப்பராக செல்லக்குட்டி ப்ரோ. அதுக்கப்புறம் இந்த மோடு பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மல் ஆர்க் எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஹைப்ரிட் மோடு அது எல்லாமே நம்ம கிரைண்ட் அடித்து ஹைப்ரிட் வேரியண்ட்டை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நார்மல் ஆர்க் எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ அந்த கஷ்டம் எல்லாமே இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் இருக்காது, வெயிட்டு பிரச்சனை இருக்காது, அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் பிரச்சனை இருக்காது, ஸ்டாமினா பிரச்சனை இருக்காது. இந்த மூணே மூணு ஓகேவா, ஸ்டாமினா வெயிட்டு மூவ்மெண்ட்டு, அந்த மூணு பிரச்சனையை தவிர மற்ற எல்லா பிரச்சனையும் ஆர்க்கில் எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ அது அப்படியே தான் கஷ்டமாக இருக்கிற மாதிரி வச்சு கிட்டத்தட்ட ஹார்டு கோர்னே நம்ம சொல்லலாம். சரி, நம்ம அடித்த வரைக்கும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம நார்க்கோ பிரியனா 974 சூப்பரு. இப்போ இதை வச்சு நம்ம நார்க்கோட்டிக்ஸ் மட்டும் ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம ரெடி போய்கிட்டே இருக்கலாம். நார்க்கோபெரி எடுத்துக்க ஸ்பாயில் மீட்டுக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம வீட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க இன்னும் 100 ரெடி பண்ண முடியுமா சூப்பரு. நம்ம வீட்டுக்கு முன்னாடியே எக்கச்சக்கமான மீன் செத்து கிடக்குது, அதை போய் இப்படின்னு அச்சோம்னு வைங்களா நமக்கு ஸ்பாயில் மீட்டு கொட்டி கொட்டி கிடக்கும். இதுவே நம்ம ப்ரோ சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் லைவ்ல சீரியஸாக அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லு. அதுவும் இல்லாமல் ஆயிலும் கிடைக்கும் ப்ரோ வேற மாதிரி. சரி, இப்போ இது மட்டும் ரெடி ஆகட்டும். ஒரு 20 ரெடி ஆச்சுன்னா போதும், நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். 10 ரெடி பண்ணியிருக்கான். சரி, இது மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணும் ப்ரோ, வேறு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா இந்த புல்லட் ரெடி பண்ணுறக்கு சிம்பிள் ரீஃப்ளேமோ ரெடி பண்ணோண்டா. சிம்பிள் ரீஃப்ளேமோ அது இன்னும் பண்ணல. ஆமாம், சிம்பிள் ரீஃப்ளேமோ பண்ணுறதுக்கு மெட்டல் காட்டு கன் பவுடர் வேணுமாம்மா. ஓகே, அப்போ மோட்டர் இன்னொன் பண்ணி தான் கெமிஸ்ட்ரி பெஞ்ச் பண்ணிடுமா கையோட இருங்க. கெமிஸ்ட்ரி பெஞ்ச் பண்ணிட்டுனா ஸ்வை 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 அவ்வளோதான். கெமிஸ்ட்ரி பெஞ்ச் பண்ண முடியுமா? மெட்டல் 250 ஓகே எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். எலக்ட்ரானிக்ஸ் இல்லை, சிமெண்டிங் பேஸ்ட் இல்லை. அப்போ எலக்ட்ரானிக்ஸு சிலிக்கா பில்ஸ் இருக்காதுடா நம்மக்கிட்ட. சிலிக்கா பில்ஸ் தான் ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு நமக்கு இப்போதைக்கு. அந்த ரிசோர்ஸ் ஒன்று தான், மற்றபடி வேறு எதுவுமே பிரச்சனை இல்லை. சரி, இது பொறுமையாக பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதுலேயே ரெடி ஆகட்டும். இது இன்னொரு மோட்டர் ரெடி பண்ணு கம்முன்னு. மோட்டரில் தனியாக கன் பவுடர்னு ஒன்று போட்டு விட்டுறலாம். ஓகேவா, ஓகே. இன்னொரு மோட்டர் நான் கிராஃப்ட் போட்டு விட்டுருக்கேன். இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம இதை இங்கே வச்சு விட்டுட்டு இதில் கன் பவுடர் நம்ம கிராஃப்ட் போட்டு விட்டுலாம். சார்கோல் இங்கே இதெல்லாம் இருக்கும், புல் பண்ணினா வந்துடும். ஸ்பார்க் பவுட்ரு இருக்கா? சரி தெரியல, புல் பண்ணிப்பார். ஸ்பார்க் பவுடர் இது எங்காச்சும் இருக்கு இருக்குடா. ஓகே, கன் பவுடர் ஒரு 100 கிராஃப்ட் போட்டு விட்ருக்கேன். செம. சரி, நம்ம இப்போதைக்கு ஒரு 5-6 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் பாஸ் வெயிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா, இங்கே பாஸ்ன்னு போட்டோம்னா ஒன்று ஒரு இங்கே பாருங்கள் பாஸ் பிளாட்ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. அதாவது ஹைப்ரிட்டோட அஃபிஷியல் பாஸஸ் இருக்குது. இதில் இந்த கட்டி விட்டு தான் நம்ம இது பண்ணோம். ஆனால் இதுக்கு நம்ம இன்னும் லெவலப் ஆகலை, மேக்ஸிமம் லெவல் போகணும்ல. இப்போ தான் நம்ம 89 நம்ம லெவல. இது டூடோவோட லெவல்ரா? சாரி ப்ரோ, இது டூடோவோட லெவல், என்னோட லெவல் இல்லை. என்னோட லெவல் 93. நான் சீக்கிரமாக போகணும். இருங்க, பாஸ் பிளாட்ஃபார்ம் எத்தனை லெவல்னு பார்ப்போம். பாஸ் பிளாட்ஃபார்ம் 100வது லெவல் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கே நான் லெவலப் ஆகி பாஸ் பிளாட்ஃபார்ம் அன்லாக் பண்ணி அதில் என்னென்ன பாஸஸ் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2-3 எபிசோடு ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸ்டாக் பற்றாமல். அதுக்கப்புறம் சர்ன்னு நமக்கு ரிசோர்ஸ் நிற்காமல் ரெடி ஆகிக்கிட்டே இருக்கும். நம்மளும் அதுக்கப்புறம் டக்கு 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 டக்குன்னு ஹைப்ரிட் இது பண்ணிக்கிட்டே இருப்போம்னு நான் நினைக்கிறேன். ஏய் செல்லக்குடி இருங்க, சிம்பிள் ரீஃபில் தானே பண்ணோம். கன் பவுடர் ரெடி பண்ணிட்டான்னா சிம்பிள் ரீஃபில் ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். ஓகே, ஒரு 77 பண்ணியிருக்கான் போதும். சிம்பிள் ரீஃபில் அவ்வளோ தேவைப்படாதுல. ஓகே, இப்போ இதை வச்சுட்டு சிம்பிள் ரீஃபில் புல் பண்ணிக்க கிராஃப்ட். ஓகே, 6 என்னால் கிராஃப்ட் பண்ண முடியுது. 6னா 12 நமக்கு வருது. அந்த 12 நம்ம எடுத்துக்குவோமா? சரி, இங்கேயே இருக்கட்டும், புல் பண்ணால் வந்துடும். புல் பண்ணி பார்ப்போமா? ஓகே, புல் பண்ணு. சிம்பிள் ரீஃபில் 188 வரமாட்டேங்குது ப்ரூ. சரி இருங்க, நானே எடுத்துகிட்டு வரேன். சிம்பிள் ரீஃபில் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இதில், ஓகே நார்க்கோட்டிக்ஸ் எடுத்தாச்சு. மெட்டல் கட்டு மட்டும் புல் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், பிரச்சனை கிடையாது. இதை மூவ் பண்ணிக்க, அதையும் மூவ் பண்ணிக்க. எங்கடாது? ஆ, புல்லட் இங்கே இருக்கா. புல் பண்ணு கிராஃப்ட். 4 புல்லட் ரெடி பண்ண முடியுது போதும். கேலிமஸ் அட்டையும் பண்ணுறக்கு, கேலிமஸ் அட்டையும் பண்ணி டக்குன்னு முட்டையை போட வச்சு நெக்ஸ்ட்டு அவனை அந்த ஹைப்ரிட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த லைனில் இருக்கிறதே நீங்கள் முடிச்சு விட்றலாம். ஓகேவா, 2-3 கிரியேட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஒன்று ரெடி பண்ணிட்டான். டே கன் எடுத்து வச்சுக்க, இந்த ஸ்லாட்டில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் அம்மா மட்டும் ரெடி ஆகட்டும், நான் வெயிட் பண்ணுறேன்.
அந்த கேப்பில் இன்னும் என்னென்ன இருக்குன்னு நான் பார்த்துறேன் அந்த லைனில். ஓகேவா, இதுதான் இதுதான் நம்ம இப்போ பண்ணிடுவோம் கொஞ்ச நேரத்தில். என்னடா லெஸ்ஸர் டைனோசர் டிஎன்ஏ என்ன பத்துலையா? ஏ மீட் இருக்கான்னு பாரு, எங்கள் பேக்கில் மீட் இருக்குது. ஸ்பிளிட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கிராஃப்டை போட்டு விடு. நெக்ஸ்ட் என்னென்னா ட்ரைக்கும், ஏ இது கூட நம்மளால் பண்ண முடியும். ட்ரைக்கு அதுக்கடுத்தது லிஸ்ட்ரோவா? லிஸ்ட்ரோனா யார் ப்ரோ? லிஸ்ட்ரோன்னு தெரியல. சால்மன் மங்கியா? சால்மன் யாரா டி? நிறையா புது புது பேராக இருக்குது. மங்கி கூட குறங்க, ஓகே சால்மன் போட்டிருக்கானுங்க. இல்லை எனக்கு புரியல. சரி புல்லட் ரெடி ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். போய் டக்குன்னு கேலிமஸ் பிடிச்சிட்டு வந்தோம்னா ஒரு வேலை முடியுது. ஓகே செல்லக்குட்டி போவோமா? இங்கே நம்ம பறப்போம், இங்கே பறப்போம், வாடாடி போகலாம்டா. அப்புறம் பறப்பவன் எடுத்தாச்சு. இப்போ போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, கேலிமஸ் இங்கே தான், இங்கேயே ஒன்று சுற்றிக்கிட்டு இருந்தான். எங்கடா இதான் இங்கே ஒரு கேலிமஸ் இருக்கான். நெக்ஸ்ட் கேலிமஸ் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பக்கம் போயிருப்பான். அவனை தேடி துரத்தி எப்படி இது பண்ணிக்கலாம்? ஆடாமல் இருந்தானா டக்குன்னு ஒரு அம்பு விட்டுறான், சரி புல்லட் விட்டுறான். ஆடாமல் இருக்கானா? மூவிங்கில் இருக்கானே, நின்னானா போட்டு இருந்துச்சு, அவ்வளோதான் பயக்கப்பட்டான். சூப்பரு. இப்போ நம்ம போய் மெஜோ பெரியோ வச்சு நம்ம டே பண்ணிக்கலாம். ஏ ட்ரைக்கு டேம் அனுப்ப வச்சேன், திருப்பி எடுத்துட்டேன். ஓகே செல்லக்குட்டி டேம் ஆகிறாடி. இது ஃபுட்டு குறையும்ல? குறையில இந்த அம்பு விட்டோம்னா ஃபுட்டு குறையும். சரி இவ டேம் ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அந்த கேப்பில் போய் இன்னொன்று இது பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேவா, இந்த ஏரியாவில் ஒரு கேலிமை சுற்றிக்கிட்டு இருப்பானே. நேற்று கூட இங்கே அங்கே மர வெட்டி பக்கத்தில் பார்த்தேன். அதான் அதான் இவனையே தான் ஃபஸ்ட்டு டேம் பண்ணலான்னு பார்த்தவனே தான். நின்னான அடுத்த செகண்டை அம்புட்டு இவனையும் இது பண்ணிடலாம். நில்றான் அவ்வளோதான் ப்ரோ, மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம அட பெரிய வேறு அங்கே வச்சுட்டு வந்துட்டேனா. சரி இப்போதைக்கு இந்த பெரிய பெரிய மஞ்சள் பெரியில் டேம் ஆவானா? ஓகே மஞ்சள் பெரிய ஓகே தான் டேம் ஆகிக்கிட்டு இருக்கான் ப்ரோ. சூப்பர். சரி டேம் ஆகட்டும், எனக்கு தெரிஞ்சு அவன் ஃபஸ்ட்டு டேம் ஆயிடுவான். போய் நம்ம அவனை பத்திரமா பிடிச்சிட்டு வந்துடலாம். செல்லக்குட்டி என்ன 24% தான் டேம் ஆயிருக்கான். ஸ்பீடாக டேம் ஆகுங்க செல்லக்குட்டி. அது வரைக்கும் நம்ம மீட் எடுத்துக்கிட்டு இருப்போமா? ஓகே நான் பார்த்தீங்கன்னா ஏய் மீட்டர் அமைதியா? ஓகே நான் மீட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ தாம்பரம் பாதி டேம் ஆயிருக்கான். சட்டு புட்டுன்னு டேம் ஆகுங்க செல்லக்குட்டிக்கலாம். டே கேலிமஸ் டேம் ஆகிருக்கின்ற இவ்வளோ நேரம் ஆகிக்கிட்டு இருக்கேன். டக்குன்னு டேம் ஆகடா, நான் போய் உருவாக்கணும்டா. அந்த மிஷின் ஆல்ரெடி ரிப்பேராக கிடக்குது, டக்குன்னு உருவாக்கி விட்றாடி. ஓகே டேம் ஆக போகிறான். கடைசி ஒரே ஒரு கடி மட்டும் சாப்பிட்டான்னா டேம் ஆயிடுவான். அவ்வளோதான் ப்ரோ, ஃபைனலி டேம் ஆயிட்டான். இவனை உள்ளே ஏற்றிட்டு நான் சீக்கிரமாக அந்த கிரேசி கிரேசியில் ஃபுட்டு குறைக்கிறது ஒன்று இருக்கும்ல, அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போதைக்கு என்னால் அது இது பண்ண முடியல. ஓகே இவன் ஆல்ரெடி டேம் ஆயிட்டானா செல்லக்குட்டி? சூப்பர் ரெடி. ஓகே அவனையும் பேக்கில் ஏற்றிக்க. ஓகே இப்போ போய் நம்ம நெக்ஸ்ட்டு ஹைப்ரிட்டை ரெடி பண்ணலாம். மேட்டிங் என்ன இப்படிங்கிறக்குள்ளே முட்டை போட்டுருவான், பிரச்சனையும் இல்லை. வாங்க ப்ரோ போகலாம். ஓகே இன்னொரு கேலிமஸ் ரெண்டையும் இறக்கி விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? பிஹேவியரில் எனேபிள் மீட்டிங். மேலு ஃபீமேல் தானே? ஓகே ஓகே சூப்பர். பிஹேவியரில் எனேபிள் மீட்டிங் போட்டு விட்டாச்சு. ஓகே இவனுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா முட்டையை போட்டுருவானுங்க. அதுக்குள்ளே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ப்ரோ. இப்போ நான் பேசுகிறத கேட்டுட்ருக்கிற எல்லா ப்ரோஸும், இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லா ப்ரோஸும், மறக்காமல் நம்மளுடைய செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், அப்படி இல்லைன்னா நான் கமெண்ட்லேயே கொடுக்கறக்கு ட்ரை பண்ணுறேன். தமிழ் பிசி கேமர் லைவ் நிறையா ப்ரோஸ்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது என்னென்னு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து சொல்கிறேன் ப்ரோ. ஓகேவா சரி முட்டையை போட்டீங்கடா அவங்க. ஓகே முட்டையை போட்டிங்களா? அவ்வளோதான் முட்டையை போட போகிறான். அங்கே பாருங்கள் 80% என்ன டக்குன்னு போட்டுருவோம் ப்ரோ. போட்டோம் ப்ரோ முட்டையை. சூப்பரு. இதை பிக்கப் பண்ணிட்டு நம்ம இப்போ ஹைப்ரிட் கிரியேஷனை கிரியேட் பண்ணி விட்டுறலாமா? சம இது யாருனா ஆர்ச்சா ப்ரூ. நிறையா டைனோவோட பேர் என்னென்ன என்னால் கண்டுபிடிக்க முடியல ப்ரூ. எனக்கு பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும் இந்த பேரை வச்சு என்னால் கண்டுபிடிக்க முடியல. அங்கே பாருங்கள் ஆர்ச்சா போபிட்டிரெக்ஸ்னு ஏதோ ஒன்று இருக்குது. கேலிமஸ் கூட எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன், அதெல்லாம் என்னன்னே தெரில. சரி நெக்ஸ்ட்டுக்கு என்ன வேணும்? நெக்ஸ்ட்டுக்கு லெஸ்ஸர் டைனோசர், அதான் மீட்டை வச்சோம்னா அது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு லெஸ்ஸர் மேம்பல் டிஎன்ஏ வேணும். லெஸ்ஸர் மேம்பல் டிஎன்ஏம் நம்மளால் பண்ண முடியும். மீட்டு மட்டும் வச்சு விட்டோம்னா வேலை முடிச்சு. ஸ்பிளிட் ஆஃப் பண்ணி மீட்டை வச்சு விட்டுட்டு 100 பண்ண முடியுமா? சூப்பரு. சரி பண்ணிவிடு, அது பாட்டுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இது தான் ரெடி பண்ணும்டா. மீட் எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த டிஎன்ஏம் கிராஃப்ட் போட்டு விடலாம். ஓகேவா இது ரெடி ஆகிறதுக்கு கண்டிப்பாக டைம் ஆகும். நான் அந்த கேப்பில் போயிட்டு நெக்ஸ்ட்டுக்கு என்ன வேணும் ஒருக்கா கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் போய் ரிசோர்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். லெஸ்ஸர் டிஎன்ஏக்கு மீட்டு வேணும், மேம்பல் டிஎன்ஏக்கு
மீட்டு பெல்ட்டு வேணுமா? ஓகே ப்ரோ, இப்போ நமக்கு ஒரு முக்கியமான வேலை, பனிப்பிரதேசம் போய் அதை எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம இன்னொரு ஹைப்ரிட் டைனோவையும் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். நான் போய் டக்குன்னு எப்படியும் தடுக்கி விழுந்தோம்னு வைங்களா, இந்த இடத்துக்கு பனிப்பிரதேசம், நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். தே இவனாடி வேண்டாண்டா, நம்ம ரீனோவையும் அடிச்சுக்கலாம். அவனாடிக்கும் வேண்டாம், ரீனோ ரெண்டு பேர் சுற்றுறானுங்க, சூப்பரு, ரீனோ அடிச்சே கொண்டுக்கலாம். ஏன்னா அவனுக்கு தான் அட்டாக் பண்ணுறதும் இல்லை அந்த அளவுக்கு, டக்குன்னு அடிச்சு கொண்டா அவனே எல்லா லூட்டும் கொடுக்குறானுங்க. அதனால பெஸ்ட்டு ரீனோ தான் பெஸ்ட்டு. வாடா போகலாம். ரீனோவை கொண்டுட்டான். ஆடா பாவிகளா, ரெண்டு ரீனோ ப்ரோ. இந்த வோல்ஃப் என்ன ப்ரோ இப்படி பண்ணிடுச்சு, ரெண்டு ரீனோவை போட்டு எரிஞ்சிடுச்சு. பரவாயில்ல, வோல்ஃபும் பெல்ட்டு கொடுக்குன்னு நினைக்கிறேன். சாவுடா, பெல்ட்டு கொடுக்குதா? கொடுக்குதானா? அந்த அளவுக்கு இல்லையே. அந்த ரீனோவாக இருந்தால் கொத்து கொத்தாக கொடுக்கும், இவனுக்கு அந்தளவுக்கு கொடுக்கவே இல்லை. சரி விடு, மறுபடியும் இங்கே ரீனோ இல்லாமே இருக்கும் பனிப்பிரதேசத்தில், கொட்டி கிடக்கும் ரீனோ. போய் இப்போ நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகேவா, ரீனோவை பார்த்துட்டேன். அதான் இந்த இடத்துக்கு ஒரு ரெண்டு பேர் இருக்கானுங்க. நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஓகே, இவனை உள்ளே ஏற்றியாச்சு. இப்போ மறுபடியும் போய் நான் ரீனோவை அடித்து அந்த லூட் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வரப்போகிறேன். ரீனோ ரீனோ ரீனோ, கொஞ்சம் மட்டும் கோஆப்ரேட் பண்ணுறாடி. அப்பாடி, இது குத்திட்டானே என்ன ப்ரோ? ப்ரோ ப்ரோ ஹெல்த் இல்லை ப்ரோ, குத்திட்டான். இரா, இதை மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கிறேன் இப்போதைக்கு. மறுபடியும் செத்துட்டு கூட மறுபடியும் வந்து எடுத்துக்கிறாங்க. பாருங்க, பெல்ட்டு 439, சூப்பரு. இன்னும் என்ன டார்கெட் பண்ணல, போட்டெறி. அவ்வளோதான், அவனையும் போட்டு இருந்துச்சு. செத்துறாதரா ப்ரோ, கச்சிபியே இல்லை ப்ரோ, 0 HP. அவ்வளோதான், பனியே அப்படியே உருக்கி அதில் நான் செத்துட்டேன், ஜில்னஸ் தாங்காமல். சரி, இப்போ நம்ம ஸ்பான் ஆகி இன்னும் கொஞ்சம் டிஎன்ஏ நம்ம கிராஃப்ட் போட்டு விட்டுக்கலாம். ஆனால் ரெடியாக இருக்குது தான் ரொம்ப லேட் ஆகுது. டக்கு டக்கு டக்குன்னு ரெடி ஆச்சுன்னா நம்ம பார்க்க முடியும். சரி இருங்க, அது ரெடி ஆகட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஓகே, இப்போ எடுத்துகிட்டு வந்த பெல்ட்டு, நெக்ஸ்ட்டு இது கெரட்டினு, வேற என்ன கொடுப்பான்? ஹைடு. ஹைடு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆஃப் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கேன். மூவ் பண்ணி வச்சாச்சு. லெஸ்ஸர் டைனோசர் டிஎன்ஏ அதான் ரெடி ஆகிட்டுருக்கு. மேம்பல் டிஎன்ஏ ரெடி ஆகிட்டுருக்குடா. லெஸ்ஸரை மட்டும் கிராஃப்ட் போட்டு பிடிப்போம். ஓகேவா? ஏ இங்கே பாருங்க, என்னால் இது ரெடி பண்ண முடியுது, சால்மன் எக்ஸ்பங்கி பண்ண முடியுது. ஓகே, அதையும் கிராஃப்ட் போட்டுவிடு. நெக்ஸ்ட்டு இதுக்கு தான் அந்த டிஎன்ஏ இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கா. இதுவுமே என்னால் ரெடி பண்ண முடியும், ஆனால் ஏதோ பத்துலியாட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு மேம்பல் டிஎன்ஏ பத்துலின்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிட்டோம் மேம்பல் டிஎன்ஏவை. கரெக்டாக, அப்போ மேம்பல் டிஎன்ஏ கொஞ்சம் கிராஃப்ட் போட்டு விடணும். இரு இரு இரு, இதை நிறுத்து. ஃபஸ்ட்டு இதை கிராஃப்ட் போட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட் இதுக்கு என்ன வேணும்? மேம்பல் டிஎன்ஏ ஒரு 100. சரி இருங்க, இது ஒரு 100 போட்டு விட்டுலாம். நெக்ஸ்ட் இது, இதுதான் கரெக்டான ப்ராசஸ்ஸு. டே ஆல்ரெடி ஒன்று கிராஃப்ட் போட்டு விட்டு போயிருந்தேன், ரெடி ஆயிடுச்சா? செல்லக்குடி ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய நெக்ஸ்ட்டு ஹைப்ரிட் கிரியேச்சர். 3, 2, 1 டான்டடைங், ஸ்பான் பண்ணி விட்டாச்சு. டே யார்வன், யாரோட காம்பினேஷன், பேர் என்னால் புரிஞ்சுக்க முடியலையே. ராப்டராவன், ராப்டர் மாதிரி இருக்குது, ராப்டர் இல்லாத மாதிரி இருக்குது ப்ரோ. இதில் 2 டைனோ பேர் போட்டிருந்துச்சு, இவன் யாருன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல ப்ரோ. யார் இவன்? இவன் தானே கேலிமஸ். ஓகே, ஆர்ச்சா ஆர்ச்சா டிரெக்ஷன் ஏதோ ஒன்று போட்டிருக்கு, அது யாருன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல ப்ரோ. சப்போஸ் அந்த இது என்ன டைனோன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி இப்போ இதோட பவர் டெஸ்ட் பண்ணுவோம். பெருசாக பவரெல்லாம் இருக்காது, இது ஹைப்ரிட்டுங்கிறதுனால ரெண்டு கலந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. கேலிமஸ் ஓகே, ரக்கையெல்லாம் அந்த மாதிரி மாதிரி இருக்கா? ஆமாம் ப்ரோ, கேலிமஸ் பக்கத்தில் நிற்க வச்சோம்னா தெரிஞ்சிடும். கேலிமஸோட பாடி தலையை மாற்றிட்டான்ட்ருக்குது. அங்கே பாருங்கள், தலையை மாற்றிட்டான், காலில் ரக்கை வந்திருக்கு, இங்கே ரக்கை வந்திருக்கு. ஓ ஓகே, அப்போ ஆஷாங்கிறது இந்த மாதிரி ஏதோ ரக்கை வந்தது தான் நாட்டிருக்குது. ஓகே சரி, நமக்கு இப்போ நெக்ஸ்ட்டு ஹைப்ரிட்டு கிரியேச்சர் ரெடி ஆகி கொண்டு இருக்கிறது, அது என்னன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இவனும் ரெடி பண்ணிட்டான். ட்ரைக்கும் லிஸ்ட்ரோ, லிஸ்ட்ரோனா யாரு அதையும் சொல்லுங்க ப்ரோ, எனக்கு லிஸ்ட்ரோனா யாருன்னு தெரியல. சரி இப்போ ஸ்பான் பண்ணுவோமா? 3, 2, 1 எங்கடா போனேன்? ஐயோ, E2 பெட்டிட்டா? என்னடா தக்லி கொண்டு இருக்கேன், ஏய் என் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான். ட்ரைக்கு தான், வேற யாரு? ட்ரைக்கே குட்டியாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கான். பெருசாக டிஃப்ரெண்ட் இதில் கண்டுபிடிக்க முடியல என்னால், என்னடா அது. அப்புறம் லிஸ்ட்ரானா யாருன்னு தெரில. ஒருவேளை லிஸ்ட்ரோ குட்டியாக இருக்குமோ, இவன் குட்டியாக மாறிட்டானோ, அதுதான் அதோட இதுவா? இங்கே இறக்கிவிட ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு பார்ப்போம். இதில் ஏதாச்சும் ஆமாம், வாய் ஏதோ குருவியாட்ட மாதிரி இருக்குது, குருவியாக கிளியான்னு தெரில. மற்றபடி வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை.
பார்த்த வரைக்கும் இருங்க நான் காட்டுறாங்க பாருங்க, வாய் மட்டும்தான் மாறி இருக்கு. ட்ரைக்கு சைஸு சிறுசாயிடுச்சு, அதுக்கப்புறம் இப்படி ஆயிருக்கு. ஓ ஓகே, எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்னும் ரெண்டு மூணு இது பண்ணிடலாமாட்டிருக்குது. இந்த டிஎன்ஏ மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் இந்த மாங்கின்னு ஏதோ இருக்குல்ல, சால்மன் அண்ட் மாங்கி, அதை ரெடி பண்ணிக்கலாம். இன்னும் ரெண்டு மூணு ரெடி பண்ணிடலாம். சரி, நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண போகிறேன், அந்த டிஎன்ஏ ரெடி ஆகட்டும். ஓகேவா, டூடோ முட்டை போட்டிருக்கு, இந்த முட்டையெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி பத்திரமா எடுத்து வைக்கணும். டே நீ முட்டை போட்டையாடா, இவ அவ்வளோதான், அதுக்கப்புறம் முட்டை பிள்ளையாட்ருக்கு. டிஎன்ஏ ரெடி பண்ணிட்டான், சூப்பரு. நெக்ஸ்ட்டு இது ஒன்று கிராஃப் பண்ண முடியுது. இது என்னடா, அது ஈக்வாஸும் ஹியானாடானும், அதுக்கப்புறம் ஜெர்போவா. ஏய், நிறையா பேர் புதுசு புதுசாக இருக்கு, இவனையும் கிராஃப் பண்ண முடியுமா? அவ்வளோதான், இன்னைக்கு தான் நம்ம எனக்கு தெரிஞ்சு டக்கு டக்கு டக்குன்னு நிறையா ஹைப்ரிட் ரெடி பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பேசிக் டிஎன்ஏ, பேசிக் ரிசோர்ஸ் தான். ஒன்றே ஒன்று இந்த கேலிமஸ்க்கு மட்டும் அந்த முட்டை கேட்டுச்சு, மற்றதெல்லாம் இங்கே இருக்கிற டிஎன்ஏ வச்சே கிராஃப் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு, போக போக டஃப் கொடுக்கும்னு நினைக்கிறேன். அந்த எக்கு இதெல்லாம் மாத்துற மாதிரி. ஓகே சரி, இந்த மூணு கிராஃப்ட் ஆகட்டும், மூணு எப்படி இருக்குன்னு நம்ம டெஸ்ட் படி பார்த்துடலாம். இவனுகள் ரெடி ஆகிட்டானுங்க, இப்போ இவனு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா இறக்கி விட்டு டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம். 3, 2, 1 டைம் ஈக்வாஸும் யா பாவி, ஐயோ ப்ரோ, இந்த மோடு ஏதோ ஒரு சம்திங் மாதிரி பண்ணுது ப்ரோ, மைண்டை ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. இத்தனை நாளாக இது இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும்னு நான் ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆனங்கட்டி, இதை பார்க்கல ஒரு மாதிரி இருக்குது, எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி நெக்ஸ்ட் ஆள், 3, 2, 1 ஜெர்போவாமல் இன்னொருத்த யார், அந்த ரெண்டு மிக்ஸுது அது. ஓ வாய் மாதிரி இருக்குது. ஓ இதையும் பெட்டு ஆக்கறனா வைக்கலாம், ஆல்ரெடி என்கிட்ட பெட்டிருக்கடா, நான் மணித்து விடுறாடி. கடைசி ஆள் ஏதோ சால்மான், ஆமா சால்மானும், அதுக்கப்புறம் மங்கி. சால்மான்னா யாருன்னு எனக்கு தெரியல. என்னடா அது, மீனா? மீனும் மங்கி, அட ஆமா, மீனை கொண்டு வந்து இதில் இது பண்ணி வச்சுருக்கான் ப்ரோ. இவ எப்படி இருக்கான்னு பாருங்க, தெரியுதா? மீன் தலை, மீன் அந்த செதில் இதெல்லாம் இருக்குது, வால் மீன், பாடி மட்டும் மங்கியோட பாடி. ஓகேவா, எப்படித்தான் இதெல்லாம் யோசிச்சானால் நினச்சி கூட பார்க்க முடியல ப்ரோ. இந்த மோடெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி வந்த மோடுன்னு நினைக்கிறேன். அப்போவே எப்படி யோசிச்சிருக்கான், சாமி வேற மாதிரி. சீரியஸாக உண்மை சொல்லணுன்னா, இந்த அளவுக்கு அவன் மிக்ஸ் பண்ணி இவ்வளவு டீட்டெயிலை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. இப்போ யாராச்சும் புதுசாக கேம் விளையாடுறாங்கன்னு வைங்களேன், இது இதோட பேருன்னு சொன்னால் நம்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் கிரியேச்சரை பண்ணி வச்சுருக்கான். இப்போ நம்மளே பின்னாடி இருக்கிறத பார்த்துட்டு அதோட பேர் என்ன, இருங்க என்ன பேர் போட்டிருக்குன்னு பார்ப்போம். இக்யூக்ரட்னு ஏதோ போட்டிருக்கா. இக்யூக்ரட் இப்படித்தான் இருக்குன்னு நம்ம யாராச்சும் சொன்னோம்னு வைங்களா, ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு இந்த உருவத்து காமிச்சு, நம்ம அப்படியே நம்பிடுவோம், நம்ம வேற எதுவுமே யோசிக்க மாட்டோம் அந்த டைம்ல. அந்த மாதிரி தான் இவ அந்த அளவுக்கு டீட்டெயிலிங்காக பக்காவாக பண்ணி வச்சிருக்கான், வேற லெவலு. இந்த மோடானதில் இந்த மாதிரி நிறையா புது விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்களுக்கும் மேபி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் போக போக இன்னும் நிறையா இருக்குது, இதெல்லாம் சாம்பிள் தான். போக போக நம்மளுடைய ரிக்ஸ் இருக்கா, அவெல்லாம் என்ன பேலை பண்ணி வச்சிருக்கான்னு தெரில, அது எல்லாமே வர வீடியோஸில் எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். சரி ப்ரோ, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அது ஏதோ ஒரு சில டைனோவெல்லாம் கேட்டிருப்பேன். அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளுடைய செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ப்ரோ, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லா ப்ரோஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வேற லெவல் ரசியான ஒரு கேம் பிளே வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை, சி கைஸ் எல்லாருக்கும் பாய்.